இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஒரு தக்காளி தொட்டு தான் செய்ய போறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாம் பாக்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு, ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, இப்ப பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பல்லு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்க வைக்கும். ஆறு தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் வந்து நல்லா கொதிக்கட்டும். காயத்தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் வந்து. இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வத்தல் பொடி, அது ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். கடுகு 1 டீஸ்பூனும் வெந்தயம் 1/2 டீஸ்பூனும் சேர்த்து வறுத்து இந்த பொடி பண்ணியிருக்கேன் மிக்சியில், அதை சேர்த்துக்குவோம். இது சேர்த்துக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சப்பாத்தியும் சுட்டாச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சோண்டு புளி தண்ணி மட்டும் சேர்த்து ஊற்றி எடுத்துகிட்டு போங்க, நல்லாயிருக்கும். ஒரு பாட்டில் கெட்டு போகாது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. சாம்சையில் சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.